2, 2023. ஒரு அன்பர் கேட்டிருக்காரு, நல்ல பழக்க வழக்கங்களை பழக தினமும் செய்ய அறிவுரை கூறுங்கள். புதியதாக ஒரு பழக்கம் பழகணும்னா அது பற்றிய நல்ல சிந்தனை இருந்தால்தான் சாத்தியமா? அதாவது எப்படினாலுமே நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு பழக்கம்னு சொல்லி சொன்னால் சிந்தனையுடைய உதவி இல்லாமல், சிந்தனைங்கிறது அறிவு தான், அறிவினுடைய உதவி இல்லாமலோ சிந்தனையுடைய உதவி இல்லாமலோ நம்ம எந்த பழக்கத்தையுமே நம்ம பழக முடியாது. அதனால் எல்லாமே நமக்கு தேவைதான், அதை வச்சு தான் நம்ம அடுத்த இதுக்கு போகிறோம். இப்போ பழக்கங்கள்ங்கிறதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம டெய்லி நீங்கள் வந்து ஒரு வாக்கிங் போகலான்னு நினைக்கிறீங்க, அல்லது காலையில் நீங்கள் ஒரு 5 மணிக்கு எழும்பணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் நல்ல பழக்கங்கள். அந்த நல்ல பழக்கங்கள் வந்து முதல் நாள் செய்யும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், திருப்பி திருப்பி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு உங்கள் சிஸ்டத்தோடு சேர்ந்துவிடும், அதுக்கு பிறகு நீங்கள் உங்களை அறியாமலே செய்வீங்க. இப்போ முதல்ல வந்து நீங்களாக முயன்று செய்வீங்க, பிறகு முயற்சி ரொம்ப குறைவாயிரும், முயற்சியினுடைய தேவை ரொம்ப குறைவாயிரும், நீங்கள் பாட்டுக்கு உங்களை அறியாமலே அது ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ் மாதிரி மாறிடும், உங்கள் பாடியினுடைய ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் மாதிரி ஆயிடுது. அது நீங்கள் உங்களை அறியாமல், நீங்கள் செய்கிறதே தெரியாமல் நீங்கள் உங்களை அறியாமலே நடந்துகிட்ருக்கோம், நீங்கள் எதுக்கு எந்த எஃபர்ட்டுமே போட வேண்டி இருக்காது. ஏன்னா அதனால தான் என்னென்னு சொன்னால் அந்த எஃபர்ட்லெஸ்ஸாக செய்யணும். ஏன்னா இதே இது வந்து நம்ம தீய பழக்கங்களும் கூட இதே மாதிரி தான், தீய பழக்கங்களும் கூட முதல்ல வந்து நம்ம பழகிட்டோம்னு சொல்லி சொன்னால் பிறகு நம்மளை அறியாமலே நாம் செய்கிறோன்னுட்டு தப்பாக செஞ்சிகிட்டு இருக்கோம்னு தெரியாமலே தப்பு பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் இது நம்ம சிஸ்டத்தோட சேர்ந்துக்கிடும். அதனால் முதல்ல நம்ம நல்ல முடிவு எடுத்துக்கிடணும், நல்லதான் செய்யணும், மோசமானதை அவாய்ட் பண்ணிடணும்ங்கிறத நம்ம ஒரு முடிவு எடுத்ததுக்கு பிறகு நல்ல பழக்கங்களை நீங்களே எது இதெல்லாம் நல்ல பழக்கம்னு சொல்லி இது பண்ணிக்கலாம். எக்ஸசைஸ்கள் எத்தனையோ இருக்குது, பிராணாயம பயிற்சிகள் இருக்குது, என்னெல்லாமோ நிறையா இருக்குது. உங்கள் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறது ஒரு ஏஜுக்கு மேலே உங்களுக்கு ஒரு கடமைங்கிற மாதிரி ஆயிரும். அதனால் அந்த உடம்பை மெயின்டைன் பண்ணுறது, ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து டிவி பார்க்குறது, செல்ஃபோன் பார்க்குறதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் தீய பழக்கங்களாக இருந்த மாதிரி டெவலப் ஆகிட்டு. ஏன்னா அதில் வந்து தீயதுன்னு அப்படி முத்திர குத்திரவும் முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தேவையான விஷயங்கள் டிவி மூலமாகவும் நம்ம அந்த செல்ஃபோன் மூலமாகவும் நமக்கு கிடைக்குது. அப்போ அதில் என்னென்னு சொன்னால் அதில் சில ஒழுங்குகளை மட்டும் வச்சுக்கிடணும். இப்போ தீய பழக்கத்துக்கும் சான்ஸ் இருக்குது, நல்ல பழக்கத்துக்கும் சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி உள்ள அம்சங்களில் ஒரு ரெண்டுக்கும் உள்ள ஒரு வயோ மீடியாவாக ஒரு நெறிமுறையை வச்சுக்கிடணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம்ங்கிற மாதிரி இப்படி வச்சுக்கிட்டாங்கன்னா எதுவுமே வந்து கொஞ்சம் ஒரு அளவோட ஒரு அளவுக்கு உட்பட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிட்டால் நல்லது. சிலதுகளும் ஆரம்பத்தில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது கொஞ்சம் அது வேலை மாதிரி தான் தெரியும், பிறகு நம்ம சிஸ்டத்தோடு சேர்ந்த பிறகு அது வேலையாக தெரியாது. அதனால தான் அது பழக்கம்னுட்டு ஒரு பேரை கொடுக்குறோம். பழக்கமாயிட்டுன்னு சொல்லி சொன்னால் அது வேலைங்கக்கூடிய ஸ்டேட்டஸ்லேருந்து நம்முடைய இயல்பு, நம்முடைய கேரக்டரோட சேர்ந்த மாதிரி ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ்ஸாக மாறிடும். Thank you.